இன்று பிறந்த நாள் காணும் அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி பார்த்திங்கனாக்கா நம்ம சிவராத்திரி சனி பிரதோஷம் ரெண்டும் சேர்ந்து ஒன்றா வந்திருக்கு. இன்றைக்கி நம்ம சாமி கும்பிட்லாம். வந்து பார்த்திங்கன்னா சாமிக்கெல்லாம் பூஜை சாமான்லாம் துலக்கி எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி சாமி ஃபோட்டோலாம் எடுத்து வச்சு இன்றைக்கி எல்லாமே க்ளீனாக முடித்து பூவெல்லாம் போட்டாச்சு. பூவெல்லாம் திருப்தியாக போட்டாச்சு. சாமிக்கு நல்லா அழகாக இருக்குது. சாமந்தி நல்லா பெருசு பெருசாக கிடச்சிது. போட்டாச்சு சாமந்தி பூ. நம்ம எப்பயுமே பூஜை சாமான் நேற்றே துலக்கிடுவோம், துலக்கில் இன்றைக்கி பொழுது வடிஞ்சு தான் இன்றைக்கி துலக்கணும். அதனால் பார்த்திங்கனாக்கா லேட்டாகிடுச்சு சாமி கும்பிட்றதுக்கு. சாதம் வடித்து குழம்பு வச்சுட்டு ரசம் வச்சு கொழுக்கட்டை சுண்டல் சிவனுக்கு உகந்தது கொழுக்கட்டையும் சுண்டலும் செஞ்சாச்சு. சிவராத்திரின்றதால் சாமிக்கு ஊதுவத்தி நம்ம என்னென்ன வேலை செஞ்சோமோ அது மட்டும்தான் காட்டியிருக்கிறோம். ஊதுவத்தி ஏற்றி சாமிக்கு ஒரு சுற்று காமிச்சிட்டு நம்ம எப்பயும் விளக்கேற்றிட்டு தான் சாமிக்கு சாமி கும்பிட்றதுக்கு இலை போடணும். கொழுக்கட்டை செஞ்சாச்சு சிவன் ராத்திரிக்கு. இலை போட்டாச்சு சாமிக்கு. சுண்டலையும் கொழுக்கட்டையும் வாழை இலையில் போட்டு ரப்பியாச்சு. இன்றைக்கி ஸ்பெஷலாக நம்ம கொழுக்கட்டை சுண்டல் செய்யறதால அது மட்டும் நம்ம வச்சு சிவனுக்கு கும்பிட வேண்டியது தான். தட்டில் கொஞ்சம் உதி போட்டு கற்பூரம் ஏற்றுறதுக்காக திருநூறு வச்சு ஊதுவத்தி எடுத்து சாமிக்கு ஒரு தீபார்த்தனை. சாமிக்கு பெல் அடிச்சுன்னா எல்லா சாமிக்கும் ஊதுவத்தி காமிச்சாச்சு. சாமியெல்லாம் நல்லா வேண்டி கும்பிட்டுக்கோங்க. நானும் கும்பிட்டுக்கிறேன். சாமிக்கு கற்பூரம் ஏற்றுறோம். பெல் அடிச்சுக்கினே சாமிக்கு கற்பூரம் தீபார்த்தனை காட்டுறோம். எல்லா சாமிக்கும் வீடியோ எடுக்கிறதெல்லாம் சீக்கிரம் காமிச்சாச்சு, இல்லைனா லேட்டாகும் சாமி கும்பிட்றதுக்கு. ரொம்ப நேரம் தீபார்த்தனை எடுப்பேன். வீடியோ லாங்காக போதேன்னு சீக்கிரம் கும்பிட்டாச்சு. சாமிக்கு நீர் விளாவிட்டு கும்பிட்டாச்சு. கீழே விழுந்து ஒரு சாமி கும்பிட்டுட்டு அண்ணாமலையாருக்கு கொழுக்கட்டையும் சுண்டலும் வச்சு கும்பிட்டாச்சு. உட்காந்து எழுந்தாச்சு
சாப்பாடெல்லாம் எடுத்துன்னு போயிட்டு ஹாலில் உட்காந்து சாப்பிட வேண்டியது தான். சாமி கிட்டேருந்து ஒரு பூ எடுத்து வச்சுக்கணும். சாமி நல்லபடியாக கும்பிட்டுட்டு பூ எடுத்து தலையில் வச்சாச்சு. அடுத்தபடியாக சாப்பிட்ற வேலை தான். சாதம் சாம்பார் ரசம்லாம் வச்சாச்சு, எதுவும் காமிக்கல, அப்படியே சாப்பிட்டாச்சு. இன்றைக்கி ஸ்பெஷல் என்னவோ அதை மட்டும் காமிச்சாச்சு. அண்ணாமலையார் ஸ்பெஷல். சாமி கும்பிட்ட முடிச்சதும் அம்மா வீட்டுக்கு போகிறேன். அம்மாவுக்கு சாப்பாடு எடுத்துக்கின்னு கொழுக்கட்டை சுண்டல் ஸ்பெஷலு, இருந்தாலும் சாதமும் கொஞ்சம் எடுத்தாச்சு. சுரக்கா கூட்டு சாதம் எடுத்தாச்சு. அடுத்து சுரக்கா கூட்டு மல்லாட்டை போட்டு செஞ்சாச்சு. குழம்பு சிந்தன்றதால கவர் போட்டாச்சு. அதில் சுண்டலுக்கு கீழே மேலே கொழுக்கட்டை ரசம். நம்ம அம்மாவுக்கு பார்க்க போகிறோன்னு முன்னாடி ஒரு வீடியோ எடுத்தேன், அது எப்படியோ அழிஞ்சு போச்சு. இங்கே கிளம்புறேன்னு சொல்கிறது இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ எடுத்தேன், காணாத இதில் டிலைட் ஆச்சுன்னு தெரில. இப்போ கிளம்புறது மட்டும்தான் அதில் தெரியுது. அம்மா வீட்டுக்கு போகிறோம், அப்புறம் அம்மா வீட்டுக்கு உள்ளே போயிட்டு தான் காமிச்சிருக்கோம். அம்மாவுக்கு சாப்பாடு பரிமாறுறோம். அம்மா ரசம் ஊற்றிக்கிறாங்க. துவையல் போட்டு ஃபஸ்ட்டு சாப்பிட்டாச்சு. கூட்டு போட்டு சுரக்காய் கூட்டு, அடுத்து ரெண்டாவது தான் போட்டது காமித்தேன், ரசம் சாதம். அம்மா நல்லா எப்பவுமே பிசைஞ்சுப்பாங்க சாதம் குழைய. அம்மாக்காகவே ஸ்பெஷலாக கொஞ்சம் குழைய விட்டு வடிப்போம். நெத்தாந்தான் அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் சாப்பிட்றதுக்கு. துவையல் தொட்டுக்கு வச்சாச்சு சுரக்காய் கூட்டு. துவையல் துவையல் எண்ணிட்டேன் கூட்டு. ரசம் ஊற்றியாச்சு. அம்மா சாதம் சாப்பிட்டுட்டு கொழுக்கட்டை சுண்டல் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்குள்ளேயே நம்ம அங்கே ரெண்டு தான் வீட்டில் ஒன்றே ஒன்று சாப்பிட்டோம், அப்புறம் இங்கே தான் வந்து சாப்பிட்டோம். நல்லா டேஸ்ட்டாக இருக்குது கொழுக்கட்டை. நல்லா பூர்ணெல்லாம் சூப்பராக அரைச்சி கொழுக்கட்டை மாவு நல்லா அந்த தடவை வந்துடுச்சு. நல்லா பிசைஞ்சு கொழுக்கட்டை மாவில் நல்லா சால்ட்டெல்லாம் போட்டு செஞ்சாச்சு. கொழுக்கட்டை பார்த்திங்கனாக்கா அரிசி நல்லா ஊற வச்சுக்கணும். பச்சரிசி பச்சரிசி ஊற வச்சுட்டு நல்லா கொஞ்சம் காய வைக்கணும். காய வச்சதுக்கப்புறம் கையில் ஈரம் படுற மாதிரி எடுத்துகிட்டு மிஷினில் போயிட்டு அரைச்சின்னு வந்துட்டு நம்ம ஆவி காட்டி செஞ்சாலும் செய்யலாம், மாவு வறுத்து செய்கிறது இருந்தாலும் செய்யலாம். நம்ம வந்து வறுத்து செஞ்சுருக்கோம், அதெல்லாம் காமிக்கல. அப்புறம் பார்த்திங்கன்னா மாவை வந்து காய வச்சுட்டு அரிசியை காய வச்சுட்டு மிஷினில் போயிட்டு அரைச்சின்னு வந்துட்டு வறுத்துடணும். வறுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னாக்கா நல்லா தண்ணி கொதிக்க வச்சு வேணுன்ற அளவுக்கு வச்சுட்டு அதில் கொஞ்சம் சால்ட்டு போட்டுட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி மாவில் தண்ணி ஊற்றி அப்படியே கிண்டிட்டேன்னா கொழுக்கட்டை பிடிக்க அருமையாக வரும். கொழுக்கட்டை தடவை ஈஸ்வரன் நல்லா அருமையாக கொடுத்துருக்காரு, நல்லா அற்புதமாக வந்திருக்கு. நிஜமாகவே நம்ம சாமியை கும்பிட்டுட்டு நினச்சிக்கன்னு நினச்சோன்னா அது எல்லாமே கரெக்டாக வந்துடுது. அம்மா கிட்ட தண்ணி வாங்கி குடித்தாச்சு. நல்லா அற்புதமாக நல்லா பூர்ணம் வச்சு நல்லா அழகாக மடிச்சு எங்கள் ஆயா சொல்லி கொடுத்தது அந்த மடிப்பு வச்சு ரெண்டு ரவுண்டாக கையிலே அப்படியே பண்ணனா அப்படியே கொடை மாதிரி வரும். அதில் பூர்ணம் நல்லா அழகாக மடித்து அப்படியே மடித்து கையிலே மடிக்கிறது அதெல்லாம் காமிக்கல எடுக்கல. அவ்வளோ அற்புதமாக இருக்குது கொழுக்கட்டை தடவை. ஒருவேளை அம்மாவுக்கு எடுத்துன்னு வரேன்றதாலே வந்துச்சு பொழுது கொழுக்கட்டை.
நல்லா ருசியாக இருக்கும். அம்மா வீட்டிலேருந்து கொழுக்கட்டை எடுத்துன்னு போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் நான் அம்மா கேட்டுன்னு வந்திருக்கேன், அது எப்படின்னு எனக்கு தெரியல. அம்மா வீட்டிலேருந்து கொழுக்கட்டை மாமியார் வீட்டுக்கு எடுத்துன்னு போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க மாமி வீட்டுக்கு, ஆனால் இப்போ நான் அங்கேருந்து இங்கே கொழுக்கட்டை எடுத்துன்னு வந்துக்கிறேன், எடுத்துன்னு வரலாமா என்னன்னு தெரியாது. அம்மா நல்லா அம்மாவும் சாப்பிட்டாச்சு, சுட சுட தண்ணி வச்சு ஊற்றி சந்தோஷம், கையில் உள்ள வச்சு சோர்ம வச்சு சந்தோஷமாக சாப்பிட்டாங்க. உட்காரல, என்னவோ பண்ணிருக்கிறாங்க உள்ள, நிறைய வந்து காமிக்கணும்னு நினச்சேன் அம்மாவை, நல்லா கடகடன்னு வெயிலில் வந்த அலைச்சல், அவங்களுக்கும் டைம் ஆயிடுச்சு சாப்பிட்றது, டைமோடு சாப்பிடணும் இல்லையா, லேட்டாக ஆனதால் எதுவும் வீடியோலாம் சரியாக எடுக்க முடியல, சும்மா போடுறது மட்டும் எடுத்தாச்சு. நிறைய அவங்களும் பேசணும்னு சொல்லியிருந்தேன், பேச முடியல, சும்மா எடுத்து போட்டாச்சு. லைட் ஆஃப் பண்ணுறாங்க, போடுறாங்க. இந்த லைட்டா அந்த லைட்டா எந்த லைட் போட்டாங்க? ஏதோ ஒரு லைட் அங்கே நிறுத்தி, கரண்ட் ஆஃப் ஆகி வந்துச்சு. நம்ம சுடு தண்ணி தான் குடிப்போம், இப்போ பஸ் தண்ணியே குடித்தாச்சு, ஒரு ரெண்டு மூணு வாரமாக பஸ் தண்ணியாக குடிச்சுன்னு வரோம், சுடு தண்ணி தான் ஆற வச்சு குடிப்பேன். நானும் ரவ தண்ணி குடிச்சிட்டு அம்மாவும் ரவ தண்ணி குடித்தாச்சு. கொழுக்கட்டை நல்லா இருந்துச்சு, கொழுக்கட்டெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு கேட்குறேன், நல்லா இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. கொழுக்கட்டெல்லாம் நல்லா இருந்துச்சு அப்போ சாப்பிட்டாச்சு. இன்னைக்கு தான் எங்கள் அம்மா ஊருக்கு போயிட்டு வந்தாங்க சீரடிக்கு, ராத்திரிக்கு கொழுக்கட்டை கொடுத்து சீரடிக்கு போயிட்டு வந்தாங்க. வந்து பார்த்துக்கிறேன் எங்கள் அம்மாவை, என்னென்ன வாங்கி வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா மணி லேட் ஆயிடுச்சுன்னு சொல்றேன், காமிக்கிறேன். சாய்பாபா போட்டோ, அம்மா வந்து சீரடிக்கு போயிட்டு வந்தாங்க, சாய்பாபா போட்டோ அதான் காமிக்கிறேன். இந்த சீரடி சாய்பாபா வாங்கிட்டு வந்தாங்க, காமிக்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பெரிய கோயிலுக்கு போகிறோம், திருவண்ணாமலை பெரிய கோயிலுக்கு, அண்ணாமலையார் சிவன் ராத்திரிக்காக பாருங்க, இசை விழா. நம்ம அண்ணாமலையாருக்கு கற்பூரம் வச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு கோயிலுள்ள கிளம்புறோம் பிரதோஷத்துக்கு. நல்ல ஜனம் கியூவில் போகிறோம், கியூவில் வந்து பார்த்திங்கனாக்கா எவ்வளோ தூரத்துலேருந்து கியூ தான், எவ்வளோ ஜனம் பாருங்கள், பிரதோஷத்துக்கு அண்ணாமலையாரை பார்க்கறதுக்கு சிவன் ராத்திரிக்கு நல்ல ஜனம். இது கோயில் ராஜகோபுரம் என்ட்ரன்ஸு, எல்லாம் ஒன் பை ஒன்னாக போயின்ட்டுருக்காங்க, தரிசனம் ஆகுது பாருங்கள், நந்தி பகவானுக்கு தரிசனம், பிரதோஷ தரிசனம். எல்லாருக்கும் நல்ல தரிசனம் கிடச்சிது, வாங்கி போன வில்வம் பூவெல்லாம் சாமிக்கிட்ட கொடுத்தாச்சு. பாலுக்கு வந்து இங்கே டைம் ஆயிருந்தால உள்ள நைட்டுக்கு சிவன் ராத்திரிக்கு பால் கொடுத்தாச்சு. வில்வத்தழையும் சாமந்தி பூ அரளிப்பூ எல்லாம் தீபாராதனை. அண்ணாமலையார் கரோகரா, அண்ணாமலை அம்மனுக்கு கரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு கரோகரா, நந்தி பகவானுக்கு கரோகரா, சிவனே போற்றி. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சாமி கும்பிட்டதும் பூந்தி எல்லாருக்கும் பிரசாதமாக கொடுத்துன்னு இருந்தாங்க, எல்லாம் மூளை மூளைக்கு அவங்கவுங்களுக்கு எங்கெங்கே தோணுதோ அங்கங்கே கொடுத்துன்னு இருந்தாங்க. இங்கே வந்து விளக்கேற்றின்னு இருந்தாங்க எல்லாரும், நெய் விளக்கு
நல்லெண்ணெய் விளக்கு எல்லாம் 365 திரி விளக்கு எல்லாம் போட்டுன்னு இருந்தாங்க.